அட்லி டைரக்ஷனில் ஷாருக்கா நடிச்சிருக்க ஜவான் படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்த இடம் சாங்கை இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. அனிருத்தோட ஃபஸ்ட்டு டெபியூட் பாலிவுட் சாங் இது தான். இதனாலேயே தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மூணு வெர்ஷனுக்கும் இவரே பாடிட்டார் போல். இந்த சாங் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துருவோம். பாசிட்டிவ்னு சொன்னால் சாங்கில் வர மியூசிக், சாங்கோட ஆரம்பத்திலிருந்து சாங் முடிகிற வரைக்குமே செம்ம பீட்டில் சாங் போகுது. ஒரு சூப்பரான ஹெட்செட்டில் சாங் கேட்டால் கண்டிப்பாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இது இருக்கும். குறிப்பாக 1:32 வர மியூசிக் செம்மையாக யூனிக்குவாக இருந்ததுங்க. ஜவான் செப்டம்பர் 7 ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ண வீடியோவிலுமே அந்த மியூசிக் தான் கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது, லிரிக்ஸ் ஒரு சில இடங்களில் நல்லாவே எழுதியிருக்காங்க. அனிருத்தோட வாய்ஸ் 3 வெர்ஷன்லேயுமே நல்லா இருக்குது. பட் ஹிந்தி வெர்ஷனில் நார்த் இந்தியா ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்காங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா சாங் ஆரம்பித்த 0.50 செகண்ட்லேருந்து தொடர்ந்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வர மியூசிக் மாநாடு படத்தில் வர வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி சாங் மியூசிக் ஃபீலை தான் கொடுத்தது. லிரிக்ஸ்னு பெட்டராகவே கொடுத்துருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆகுச்சு. மொத்தத்தில் எனக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கு. பட் எனக்கு என்ன டிசப்பாயின்ட்னா, அட்லி அனிருத் இந்த காம்போவோட ஃபஸ்ட்டு கொலாபரேஷனை கோலிவுட் ஹீரோக்களை வச்சு பார்க்க முடியாமல் போயிடுச்சு. போத் அட்லி அனிருத் ரெண்டு பேருக்குமே ஃபஸ்ட்டு பாலிவுட் மூவி தான் ஜவான். இதுவரை லிரிக்ஸ் சாங்கில் அனிருத் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த லிரிக்ஸ் சாங் பிரேக் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆளுமா டோலுமா ஸ்டைலில் வந்திருக்குங்க இந்த வந்த இடம் சாங். உங்களுக்கு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.